என்ன குக் பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம? பருப்பு அடை. சோ இந்த பருப்பு அடைக்கு என்னென்ன தேவை சொல்லாம? அரிசி, தேங்காய், துவரம் பருப்பு, எண்ணெய், உப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஜீரகம். ஸோ தேவையான விஷயங்கள் சொல்லியாச்சு. ஆனால் நமக்கு ஒரு சில ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் தான் இருக்கும், ஆனால் அதில் 40 வேலை இருக்கும்னு வாங்கல. அது மாதிரி இதில் வந்து நமக்கு 4 மெயின் இன்க்ரீடியன்ட் இருந்தாலும் இதில் 40,000 வேலை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இதை எப்படிலாம் நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம துவரம் பருப்புன்னு சொல்லியிருக்கோம், அதை நம்ம நல்லா வந்து பப்பு மாதிரி வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம் சொல்லுங்கள் மேம். துவரம் பருப்பை வேக வச்சு வச்சிருக்கோம். ஓகே, சோ வேக வச்ச துவரம் பருப்பு நம்ம உப்பு போட்டு வேக வச்சு நம்ம எப்படி வந்து பருப்பு செய்வோமோ அது மாதிரி வச்சிருக்கோம். ஓகே, சோ இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம அரிசியை ஊற வச்சிருக்கோம். எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கோம்? 1 hour. 1 hour. ஓகே சூப்பர், இப்போ அரைக்க போறோம். ஆமா. ஓகே, இந்தாங்க ஜார்ல நம்ம அரிசியை போட்டுடலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்ச பச்சை அரிசி இல்லையாமா? பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி. ஓ, ரெண்டுமே சேர்த்துருக்கோம்ல, அத பத்தி சொல்லணுமே. அப்ப எவ்வளவு பச்சை அரிசி எடுக்கிறோம், எவ்வளவு புழுங்கல்? 1 cup பச்சை அரிசி, 1 cup புழுங்கல் அரிசி. ஓகே, அதுல நம்ம இப்ப தேங்காவும் ஆட் பண்ணலாம். தேங்காய் 1/2 முடி தேங்காய். உப்பு. ஓகே, அரைச்சிடலாம். தாராளமா வாங்க மேம், அந்த பவுல் இருக்கு, நம்ம அதில் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, நம்ம அரைக்கும் போதே வந்து அவங்க ரொம்ப தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ பயங்கரமாக தண்ணியை வந்து எந்த ஒரு சிக்கனமுமே பார்க்காம விட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீர் தோசைக்கு நம்ம அரைப்போம் தெரியுமா, நீர் தோசை மாதிரியே அப்படியே அரைச்சிருக்கோம். இது இப்போ நீர் தோசை மாதிரி தான் வருமா? அடடா, எனக்கு நீர் தோசை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீர் தோசையோட காம்பினேஷன் என்ன அப்படின்னா கோகனட் ஆயில். மேம் இதில் போட்டுடலாமா? ஓகே சிறப்பு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருந்த 2 அரிசியும் சேர்த்து அரைச்சாச்சு. அது கூட தேங்காயும் போட்டிருக்கோம் இல்லையா மேம்? தேங்காய், உப்பு. ஆமாம், இப்போ இதை அடுத்து நம்ம என்ன மேம் பண்ண போகிறோம்? தோசை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு பேன் தேவை, தோசை தோசை தவா தேவை. நீர் தோசைன்னு சொல்லும் போது மேம் ஆமா இது தண்ணி நீர் தோசை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. மேம் நீர் தோசை மாதிரி தான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஹீட் ஆகணும் இல்ல மேம்? ஓகே, சோ ரொம்ப ரொம்ப கம்மியா எண்ணெய் விட்டுருக்கோம். இது வந்து நீர் தோசை, ரவா தோசை எப்படி வேணா வச்சுக்கலாம், அப்படித்தான் இருக்கு இல்ல மேம்? ஆமா, போன போனலாம் வந்தாலும் கட் பண்ணி தானே போடுங்க. ஆமா, நமக்கு அந்த ஷேப் பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப கொஞ்சம் என்ன தேவையான நம்ம போட்டுக்கலாமா? யா, சோ இப்போ இந்தாங்க மேம் கரண்டி நீங்க வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு திருப்பணும்னு தோணுதோ உங்க இஷ்டம். கொஞ்சம் தண்ணி ஊத்து. சூப்பர், ஸோ நமக்கு இதுதான் நம்ம கொஞ்சம் தண்ணி, அது அங்கே இருக்கு மேம். தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தின்னா நாங்கள் தோசையை போட போகிறோம். தோசையை வாத்து வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது அப்படியே ரெடி ஆகட்டும்னு வெயிட் பண்ண போறோம். இப்போ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இது கொஞ்சம் திக்கா இருக்கு இந்த தோசை அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் தின்னா வேணும்னு சொல்லி அதை இன்னும் தின்னா போட்டிருக்கோம் மேம். இப்போ ஓகே இல்ல? ஓகே, சோ நல்லா இருக்கு சுட சுட தோசை. இப்ப தோசை கிடைச்சாச்சு மேம். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த தவால நமக்கு வேலை இல்லை, ஆஃப் பண்ணிடலாமா? அடுத்து நமக்கு வேலை இந்த தோசையை வச்சுதான். தோசையே நமக்கு பிச்சு பிச்சு போட்டு சாப்பிடுவோம்ல, ஆனா அந்த தோசையை பிச்சு பிச்சு போறதுதான் இப்போ வேலையே பண்ணிக்கலாம். பண்ணலாமா மேம் இப்போ அந்த வேலையை? இந்தாங்க மேம் இப்போ நமக்கு இதுலயும் வேலை இல்லை, இதையும் நான் பேக்ல வச்சுடுறேன்.
சூடா இருக்கு பட் சூடா இருக்கும் போது நம்ம பிக்கலாம் இல்ல ஆறுன அப்புறம் பிக்கலாம் நம்ம இஷ்டம் தான். ஏன்னா அடுத்த இதுலதான் நம்ம அடுத்து குக் பண்ண போறோம். நான் மற்ற விஷயங்களாம் அவங்க சொன்னாங்களா அதெல்லாம் நம்ம செய்ய போறோம். கப்பு வேணுமா மேம்? குட்டி கப்பு ஓகேவா? ஓகே. இந்த கையில தான் பிக்கே வரும். கத்திரிக்கோள் குடுக்கட்டுமானு பட் இந்த தோசை சூடா இருக்கும் போது ஒட்டிக்கும். ஆமா, ஆறுன அப்புறமும் கட் பண்ண முடியாது தோசைய. இது பொறுத்த வரைக்கும், இந்த ரெசிபிய பொறுத்த வரைக்கும் கையில தான் பிச்சு போடணும். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியாலாம் வந்து கட் பண்ணல, ஒரு அளவுக்கு தெரியற மாதிரி தான் அந்த தோசை தெரியற மாதிரி கட் பண்றோம் இல்ல மேம். ஆமா, அடுத்த தோசையும் நம்ம பிச்சுடுறோம். இப்போ நம்ம ரெண்டு தோசை பண்ணியிருந்தோம், இன்னும் தேவை அப்படின்னா ஒரு மூணு தோசை கூட நம்ம எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். இப்போதைக்கு நாங்கள் ரெண்டு தோசை போதும் அப்படின்றதுனால அந்த ரெண்டு தோசையும் எடுத்துட்டுருக்கோம். அவங்க அவங்க இஷ்டம் தான். இப்போ நமக்கு தேவையான பீசஸ் தோசை கிடச்சிருச்சு. வாணலி வேணுமா மேம்? ஓகே. வாணலியில இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் மேம்? அடுத்து நெய் விட போறோம். ஓகே. நெய் இலகினதும் உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், ஓகே, எல்லாத்தையும் நம்ம தாளிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் தாளிக்க போறோம். ஆமா, ஓகே. எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விடலாம் மேம். ஓ, நெய் எண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆமா, ஓகே. கையில் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் அவங்க சொன்னதெல்லாம் போட்டுடலாம். போட்டு இப்போ வந்து இதையுமே நம்ம வந்து இன்னொரு ஒரு ஸ்டஃப் மாதிரி ரெடி பண்ண போறோம். ஆமாம், ஓகே. அதை வந்து இதில் கலக்க போறோம். ஆமாம், ஓகே. இப்போ நமக்கு உளுத்தம்பருப்பு இல்லையா மேம்? ஆமாம், உளுத்தம்பருப்பை போட்டுடலாமா? கரண்டி வேணும்னா இங்கே வைக்கிறேன், அங்கேயும் கரண்டி இருக்கு. உளுத்தம்பருப்பு நமக்கு ரெட் ஆயிடுச்சு மேம், நான் சிம் பண்ணுறேன். எடுத்து வச்சிருந்தா முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு போட்டு போட்டாச்சு. அடுத்தது துளி ஜீரகம். ஓகே. ஜீரகத்துக்கு அப்புறம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் தேங்காய் கண்டிப்பா கலர் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுக்கிறோம். இதுல எனக்கு அது மட்டும் தான் தெரியும், அடுத்து என்ன பண்ண போறோங்கிறது மேம் தான் சொல்லணும். இன்னும் அடுத்து பருப்பு பருப்பு போடுறோம். பருப்பு போடுறோம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும்ல. எனக்கு இந்த தோசை கரண்டியை விட வந்து இந்த கரண்டி பெஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் கரண்டி மாத்திக்கிறேன். ஏன்னா குக் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பர் மேம், இப்போதான் நமக்கு நல்லா வாசனை வருது. பெருங்காயம் போட்டு தேங்காய் குக் ஆகிற ஸ்மெல்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, வித்தியாசமா இருக்கும். ஆமா, வித்தியாசங்கறத தாண்டி வந்து ஒரு பருப்பு சாதத்தை நம்ம சாப்பிட்டுப்போம், இது ஒரு தோசை ஸ்டைல்ல வித்தியாசமா. ஓ, பருப்பு போடலாமா மேம்? ஓகே. இது போடுமா மேம் பருப்பு? இது வந்து இந்த பருப்பு நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, நமக்கு தோசை எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பருப்பு ஆட் பண்ணணும். கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லை. இது அதுக்கப்புறம் கிளறதுதான் வேலையா? ஆமா, ஓகே. அடுத்தது வந்து இது அவ்வளோதான். அடுத்து இவ குக் ஆகணுமா மேம் பருப்பு? இல்லை அவ்வளோதான். அவ்வளோதானா? முடிஞ்சு. ஓகே, ஸோ போட்டலாம். நம்ம பிச்சு வச்சுருந்த தோசையை இதில் போட போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளறி
எவ்வளவு நேரம் மேம் இது குக்க ஆகணும்? இல்ல சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் போறோம். சும்மா ஒரு அந்த சூடு காட்டி எல்லாம் நமக்கு கம்பைன் ஆகணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ண போறோம். பருப்பு அடைங்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது புட்டு இல்லனா வந்து ஒரு உப்மா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம இத குடுக்க போறோம். மேம் இது இன்னும் கொஞ்சம் dry ஆகுமா இல்ல எப்படி தான் இருக்கும்? இல்ல நார்மல் dry ஆகுமா? ஓகே. சோ இப்போ இதெல்லாம் குக் பண்ணி விட்டு வச்சாச்சு. அவ்வளவுதான் மேம் ஆஃப் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம இந்த எபிசோட்ல குக் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட பெரிய பார்ட் முடிஞ்சாச்சு. இந்த ஆறுனதுக்கு அப்புறம் தனித்தனியா வந்துடும். ஓகே. ஸோ இதை வந்து எப்படி மேம் இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் தனித்தனியா நம்ம சுட சுட இதை டேஸ்ட் பண்ணுமா இல்ல கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம்? பரவாயில்ல, சுட சுட சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ரெசிபியை இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நாங்கள் ஹாப்பி. பட் இப்போது இதை மேற்கொண்டு நம்ம வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீகேப் போயே ஆகணும், போயிடலாம். நம்ம எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சை அரிசி, ஒரு கப் புழுங்கல் அரிசி, இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தோம். அந்த ஊற வச்ச அரிசி கூட நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட வந்து நம்ம துருவிய தேங்காய், உப்பு, ஆமாம், ஓகே, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா தண்ணியாக தோசை வாத்துட்டு, ஓகே, அதுக்கப்புறம் நெய் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல, தேங்காய் விட்டுக்கலாம். ஓகே. உளுத்தம் பருப்பு அதில் தேவையாக இருந்தால் இது போடலாம், மிந்திரி பருப்பு போடலாம், ஜீரகம், பச்சை மிளகாய், பெருங்காயம், இது எல்லாத்தையும் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தோசையை பிச்சு வச்ச தோசையை வானலில் போட்டுட்டு பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுக்கணும்.